بالله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة للكافر كما قال النبي صلى الله عليه وسلم الا من الله நல்லடியார்களே அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை கொண்டு இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சக்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கு ஒன்று குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டுமா என பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த ஜும்மாவுடைய நாளில் நமது இலக்கு மறுமே என்ற தலைப்பின்கள் நாம் உரையாற்ற இருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தை மையமாக வைத்து அதிலே பல்வேறு எண்ணங்களுடன் நாம் வாழ்ந்து வருகின்றோம். பொருளாதாரத்தை நாம் ஈட்ட வேண்டும், சொத்துகளையும் சுகங்களையும் அதிகமாக தேட வேண்டும், பதவி போன்ற உயர் இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகின்றோம். இப்படி ஆசைப்படக்கூடிய இந்த விஷயம் மார்க்கத்தின் அடிப்படையில் தப்பு கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, தொழுகைக்கு வந்துடணும், தொழுது முடிஞ்சவர் வபுதாமின் ஃபலில் இல்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேடி நீங்கள் என்ன செய்யுங்கள், விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது பொருளாதாரம் சொத்துக்களை ஈட்டுவதற்கு இஸ்லாத்தில் என்ன இல்லை, தடை கிடையாது. ஆனால் அதற்கும் இஸ்லாம் என்ன செய்து ஒரு வரைமுறை வைத்திருக்கின்றது. நீ பொருளாதாரத்தை நீ இந்த உலகத்தில் சம்பாதிக்க போறியா, இந்தந்த வரைமுறைக்குள் நீ சம்பாதி, மோசடி பண்ணக்கூடாது, வட்டியை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, அல்லது வட்டி கொடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடாது, அடுத்தவன் இடத்துல நியாயமாக நியாயமான முறையில் வியாபாரம் செய், பொய் சத்தியம் பண்ணாத, ஏமாத்தாத என்ற வரையறை சொல்லுது. இந்த வரையறைக்கு மீறி நீ செய்தீர் என்றார், அதாவது இதுக்குள் இந்த மாதிரியான சம்பாத்தியம் இருக்கலாம், இது மாதிரி வட்டி இது மாதிரி ஹராமான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டினால் என்று சொன்னால் அது வரைமுறைக்கு அப்பாற்பட்டு செல்லுது, அதற்கு இறைவனுடைய தண்டனை இருக்கிறது என்று என்ன செய்ய நான் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்கும், இதெல்லாம் செய்யும் பொழுது இன்ன ஃபத்ஸ் ரப்பிகலே சதி, அல்லாஹ் அவனுடைய கை அவன் வந்து பிடித்து விட்டால் அந்த வேதனை வந்து யாராலும் தப்பிக்க முடியாது அந்த வேதனையிலிருந்து. அப்போ பொருளாதாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை ஈட்டிக்கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி என்ன இல்லை, தடை கிடையாது, சம்பாரிச்சுக்கோங்க, அதுக்கு மீறி நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்று சொல்கிறது. ஆனால் நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்ம இந்த உலகத்தில் எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்றால் இந்த உலகத்தையே மையமாகத்தான் வைத்து என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மறுமையை இலக்காக இன்னைக்காவது நம்முடைய உள்ளத்தில் ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான மக்கள் மறுமையை மறந்தவர்களாக தான் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், எந்த அளவுக்குன்னா ஹயாதத் துன்யா, இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தை எப்படி வர்ணித்து சொல்கிறான்னா, இந்த உலகத்தை தான் நம்ம நேசிக்கிறோம், இந்த உலகத்தில் தானே அதிகமாக வாழணும், சொத்து சேர்க்கணும், அதிகமான இதில் இருக்க அவனை விட நான் சிறந்தவனாக இருக்குன்னு ஆசைப்பட்றான். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒமல் ஹயாதத் துன்யா இல்லா அல்லாஹ்வன் வலஹுன், இந்த உலகம் என்பது ஒரு விளையாட்டு, ஒரு வீணான அதை தவிர வேறுமில்லை. இந்த உலகம் என்பது நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது துன்யாங்கிற இந்த உலகம் இருக்குல்ல, தாழ்ந்த உலகமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் நம்மளை எத்தனை பேர் விரும்புகிறோம் அப்படிங்கிற அந்த பட்டியல் அல்லாஹ் சொல்லிட்டு, இதை நீங்கள் எப்படி இந்த உலகத்தை நேசித்து வாழ்கிறீங்க, உலகத்தை நேசித்து வாழக்கூடிய நீங்கள்
இந்த உலகத்தை பற்றி நான் சொல்கிற அதை கேளு. இது ஒரு வீணானது, ஒரு விளையாட்டு. ஒரு வீணான ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துவோமா? நம்ம பயன்படுத்தி குப்பையில் போடுற ஒரு பொருளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோமா? உதாரணத்துக்கு கிழிஞ்சு போன பேப்பர் நம்ம நல்லா எழுதிட்டு இருக்கிறோம், அது நம்ம கையில் கிழிஞ்சு கிழிஞ்சு கீழே குப்பை போகிற அதை எடுத்து நான் வச்சு பயன்படுத்துன்னு சொல்ல முடியுமா? எது குப்பை என்று நம்ம உதறி விடுகின்றோமோ அதை நம்ம தொடமாட்டோம், அதை வந்து டஸ்ட்பினில் தான் இருக்கணும், அதிலிருந்து நம்ம எடுக்க முடியாது என்ற அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம்ல, அதை தான் உலகம் சொல்கிறான். இது வந்து ஒரு வீணான ஒரு உலகம். இந்த உலகத்தில் நீ என்ன இது பண்ணாலும் மறுமையில் பயன் தராது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, எது சிறந்தது தெரியுமா? இந்த உலகத்தை விட உனக்கு ஒரு சிறந்த ஒரு உலகத்தை சொல்லிக்க தரட்டுமா என்று, வல்லாஹிரத்து ஹைரும் அபுக்கா, இந்த உலகத்தை விட வீணான விளையாட்டாக இருக்கக்கூடிய இந்த விளையா இந்த உலகத்தை விட மறுமை என்கிற சுகபோகமாக இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த மறுமையினால் தான் சிறந்தது என்று சொல்லிட்டு, அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், இல்லை நீங்கள் இந்த உலகத்தை தான் நேசிக்கிறீங்க. எப்படி பல் துஹத்தியுனல் ஹயாதத் துன்யா, இந்த உலகத்தை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க, மறுமை உலகத்தை நேசிக்க மாட்டீங்கிற செய்தி என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா மனிதர்களுடைய நிலை அப்படி தான் இருக்குது, இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசைகள் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து சொத்து சேர்க்கணும், மனம் சேர்க்கணும், மறுமை இலக்காக எதுவுமே நம்ம பயணிப்பது கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதையும் சொல்கிறான். பொருளாதாரத்தை சேர்க்குற சம்மந்தமாக உள்ள வசனங்கள் நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்த உலகத்தில் நினைச்சிருக்கணும், சொத்து சேர்க்கணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்ம உயர்ந்திருக்கணும் ஆசைப்படுறோமே, அதற்கு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை அழகாக இருக்கிறது அந்த மனித சமுதாயத்திற்கு, அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுருதுமுல் மகாபீர். அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை எடுத்து பாருங்களேன், அதை தமிழாக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மனிதனுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது தெரியுமா? அந்த கபருக்குள்ளையை அடைகிற வரைக்கும் சம்பாத்தியம், பணம், சொத்து சேர்க்கணும், இந்த கான்செப்ட்லேயே மனுஷன் என்ன செய்கிறான், கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கான். அடே மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கே, மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் ஒன்று இருக்கே என்று அதை யார் இன்னைக்கு பேசுவோம்? எல்லாம் அப்படி சொர்க்கத்தை கொடுக்கணும், நம்ம அதை விரும்புகிறோம். ஆனால் விரும்பக்கூடிய நாம் அந்த பாதையில் பயணிக்கிறோமா? உலகத்தை விட மறுமை சிறந்ததுன்னு விளங்கியிருக்கிறோம், அதில் சொர்க்கம் வேணும் என்று நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், அதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆனால் அதற்கான ஒரு பயணத்தை, அதற்குன்னு உள்ள வழிமுறையை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் நம்ம பயணிக்கிறோமா, அதான் நம்ம சிந்திக்க வேண்டும். சும்மா சொத்து சேர்க்கறது பணம் சேர்க்கறது இருக்குது எல்லாருக்கும், மறுமையை நம்புகிற இதெல்லாம் இருக்குது. ஒரு மூமீனாக இருந்தால் அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், எந்த இடத்துல எல்லாம் அல்லாவை நம்பிக்கை கொள்ள சொல்கிறானோ அந்த இடத்திற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய செயல் மறுமையை நம்பிக்கை கொள்ளணும். ஒல்யோமில் ஆஹிர், மறுமையினால நம்பிக்கை கொள்ளணும். அப்படி மறுமையினாலுடைய நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு, ஆனால் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின்படி நம்மளுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறதா என்று தான் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், எங்கே எல்லாம் இதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம சேர்க்க நினைக்கிறோம். ஆனால் அல்ல அதையெல்லாம் என்ன செய்யறான், அதெல்லாம் விளையாட்டு, அற்ப உலகம். இந்த உலகத்தை பற்றி பல இடங்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்த உலகத்தை எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது தான் ஒரு வீணானது, விளையாட்டானது, அற்பமான வசதி, இது அற்பமானதுடைய உலகம் என்று தான் சொல்லுவானே தவிர நிலையான நல்ல சுகபோகமான வாழ்க்கை உள்ள இது நிரந்தரம்ங்கிறத சொல்ல மாட்டான். மறுமையை தான் சிறந்ததை எப்படி சொல்கிறானா, வல் தாருல் ஆஹிரா ஹைருல்ல லில்லதீன யத்தகூன், சிறந்த உலக வாழ்க்கை எது தெரியுமா, இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்று பட்டியலிடுகின்றான். குர்ஆனுடைய வசனம் ஃபுல்லாக மறுமை தான் சிறந்தது, அதற்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் ஒவ்வொரு இடங்களையும் சொல்கின்றது. ஏன், இந்த உலகம் மாயமானது, இந்த உலகத்தில் நம்ம என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதாவது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு உலகமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நீ, மூமினாக இருக்கக்கூடிய நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு அந்நியனை போன்று இரு, ஒரு வழிபோக்கனை போன்று இரு. ஏன் அதை சொல்கிறாங்க, ஒரு அந்நியன் அல்லது ஒரு வழிபோக்கன் எப்படி இருப்பான், நாடோடி எப்படி வருவான் பாருங்கள், இந்த நம்மளுடைய காடுபுறங்களிலிருந்து இந்த வருவாங்க பார்த்தீங்களா, குறவன் குரத்தி என்று சொல்லக்கூடிய சமுதாயம், அவங்க வந்து நிரந்தரமாக ஒவ்வொரு இடங்களிலும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் அங்கே என்ன செய்வாங்க, டென்ட் போட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வருமானத்தை தேடுவாங்க, அடுத்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போவாங்க. இப்படி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு மக்கள் தான் அவங்க. அவங்க வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏதாவது சொத்து சுகம் ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன், கிடையாது, அவங்க வச்சிருக்கிற பொருள் தான் அவங்க சொத்து. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் உதாரணம் எப்படி சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீ பயணிக்கிறியா, என்னுடைய சொத்து நிரந்தரமாக அங்கே இருக்கும், என்னுடைய தொழில் நிரந்தரமாக இருக்கும், நான் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி போகிறீங்க, அப்படி போகாதீங்க. ஏன் தெரியுமா, இந்த உலகம் அழிஞ்சிடும், உனக்கு ஒரு மரணம் வரும், குள்ளு நஃப்ஸின் தாயக்கத்தில் மௌத்து,
உனக்குன்னு ஒரு மரணம்ங்கிற எல்லை இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து நிரந்தரமாக நம்ம இருப்போம்னு என்ன கனவு கொள்ளாத, வாலிபோக்கனை போன்று இருந்தேன்னா நீ தப்பிச்சிட்ட. எது உனக்குள்ளதுன்னு ரசூலா பிரித்து கட்டுறாங்க, இந்த உலகத்தில் எனக்கு அது சொன்னால் இது சொன்னால் எனக்கு பதவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோமே, அது ரசூலா உனக்குள்ள சொத்து கிடையாது. நீ சேர்த்து வச்சிருக்க சொத்து வாங்கி இது கிடையாது. எதை உண்டு கழித்து நீ தூக்கி குப்பையில் போட்டி அதுதான் உன்னுடைய சொத்து. ரசூலா என்ன சொல்கிறாங்க, நம்ம வைத்திருக்கக்கூடிய நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து பணம் இதெல்லாம் அற்பமாக இந்த உலகத்தில் சேர்த்து வச்சிருக்க அவ்வளோதான். ஆனால் அது உனக்கு பயன் தரமானு சொல்ல முடியாது, அது உனக்கு கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. எது வாயு தெரியுமா, எதை நீ உடுத்தி வெளியே கழித்து போட்டி அந்த துணியை அந்த வாயுது, எதை சாப்பிட்டு வெளியே போட்டு அதான் உன்னுடைய உணவு, எதை பயன்படுத்தி நீ வேணான்னு உதறி விட்டு அதுதான் உன்னுடைய பொருள் அப்படின்னு உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் தான் அல்லானோ அல்லாவும் அல்லாடைய தூதர் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இதை சாண்டி உன்னால் எதுவும் சாதிக்க முடியாது, இது இல்லாத வேற ஒன்று உன்னால் கொண்டு போக முடியாது என்று அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்து நம்மளுக்கு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து இப்படி நீ இருந்துராத, ஒரு வழிபோக்கன் இன்னைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ, அளவுக்கு மீறி போகாத, போனால் உனக்கு தான் நஷ்டம். மர்மி வாழ்க்கையை நேசித்து வாழ்கிறாங்களே அவர்களுக்கு அதிகமாக வேணும் வேணுங்கிறது தானே வழிகட்டின் பக்கம் செல்லுது. எனக்கு நிம்மதியாக போதும், அல்லாஹ் கொடுத்துருக்க ரிஸ்க் இதை வைத்து நான் வாழ போகிறேன் என்று ஒருவர் நினைத்து இருந்தால் எந்த தவறான பாதையும் தேர்ந்தெடுக்க மாட்டார். இன்னைக்கு மோசடி பண்ணுறான், எதுக்கு மோசடி பண்ணுறான், பொய் சொல்லக்கூடியவர்கள் ஏன் பொய் சொல்கிறாங்க, அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்கிறவங்க ஏன் அபகரிக்கிறாங்க, பொய் சொல்லக்கூடிய காரணம் எதற்காக, இந்த உலகத்தில் அற்பமாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம செஞ்சால் அது நல்லா இருப்போம். பணம் கிடைச்சா நல்லது தானே, பொய் சொல்லி ஒரு காசு நம்மகிட்ட கிடைச்சின்னு வச்சுங்களேன் நம்ம நினைப்போம் பணம் வந்துட்டு இருக்கே அதுக்கு பொய் சொன்னு சொல்லிட்டேன், நமக்கு தேவை பணம், அடுத்தவன்ட்டு ஒரு சொத்தை நம்ம வந்து அபகரிக்கிறோமா, எனக்கு தேவை சொத்தாக சேர்க்கணும், வரமி மீறி போகிறலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் இந்த உலகத்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் பொய் செய்கிறாங்க. பொய் பேசக்கூடிய நிலை உருவாகுது, மோசடி செய்யக்கூடிய நிலை உருவாகுது, அடுத்தவனுடைய அனைத்து மோசடியும் ஈடுபடுறோம். ஏன், இந்த உலகம் தான் நம்மளுக்கு நிரந்தரம்ங்கிற எண்ணத்தில் வாழ்கின்றோம். ஆனால் அல்லாஹ் அப்படி வந்து நமக்கு சொல்லலை, இது நிரந்தரம் கிடையாது, அழிஞ்சு போயிடும். மறுமை நாள்னு ஒன்று எண்ட் இருக்கு, அந்த மறுமை நாள் வரக்கூடிய வாழ்க்கை இருக்கு, உனக்கு எல்லை எது வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் இருக்கு, அது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்க, அவ்வளோதான். நீ சம்பாதிச்சதெல்லாம் அங்கே வரும் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி நம்மளுடைய நிலையை என்ன செய்கிறாங்க, விவரமாக சொல்லித்தராங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மரணத்தை சொல்லும்போது இதான் உனக்கு என்று முடிஞ்சிருச்சு, இதுக்கங்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்தது நிரந்தரமானது, அதுக்காக என்ன நீ முற்படுத்தினேங்கிறத அல்லாஹ் கேள்வி கேட்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மதீனாவினுடைய புறநகர் ஒட்டி உள்ள ஆலியா என்ற அந்த கடை வீதிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆடு என்ன செய்ய ஒரு கடைத்தறி கணக்கும் போது பக்கத்தில் மக்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள், எல்லாம் கூடி நிற்கிறாங்க. அப்பொழுது செத்து கிடந்த ஒரு ஆடு இருக்கு, அது எப்படிப்பட்ட ஒரு ஆடுன்னு சொன்னால் காதுகள் சிறுத்த ரொம்ப மோசம் பார்க்கவே அருவறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆடு. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் கையால் எடுத்து அதனுடைய சிறு காதை பிடிச்சி, அந்த சின்ன காது இருக்குல்ல அதை பிடிச்சி காட்டுறாங்க, உங்களை இதை யாராவது வெள்ளி காசுக்கு பகரமாக வாங்கிக்கிறீங்களா, அது மோசமாக இருக்கிற ஆடு அதை காமிச்சு இதை வாங்கிக்கிறீங்களா, இல்லை சரி வேறு எதுக்காவது ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்களா, வேறு பகரம் வேறு எதுக்காவது வாங்க மாட்டேன், ஏன் சகாபாக்கள் இருக்கும்போது அது அருவறுப்பாக இருக்குது, செத்து போயிருச்சு உயிரோட என்ன எதுக்குன்னு நாங்கள் வாங்க மாட்டோம். அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க, இதை விட அற்பமானது எல்லா இடத்துல எது, இந்த உலகம். அந்த ஆட்டை உதாரணம் காட்டி இதை எப்படி நீங்கள் வெறுக்கிறீங்களோ, இது எப்படி ஒரு அரு அந்த இதெல்லாம் யார் வாங்க, நீ காசுக்கு இல்லை ஓசியாக கொடுத்தாலும் வாங்க மாட்டான்னு நினைக்கிறீங்களோ, அதை விட அற்பமாக அல்லாஹ் இந்த உலகத்தை பார்க்குறான். அப்போ அற்பமான உலகமாக அல்லாஹ் இதை பார்க்குறான்னா அந்த அற்பமான உலகத்தில் இருந்துக்கிட்டு இது எனக்கு நிரந்தரமான ஒரு நாள், நிரந்தரமான இடம், நிரந்தரமாக வாழக்கூடிய பகுதி, வசதியான உள்ள வாழ்க்கை நம்ம நினைக்கிறோமே அது எவ்வளோ பெரிய தப்பு என்று உணர வேண்டும். இந்த உலகம் என்பது ரொம்ப ஒஸ்ட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறாங்க, ஒரு உதாரணம் காட்டுறாங்க, கடல் இருக்குல்ல, கடலுக்கு நம்ம எங்கேயாவது போய் பயணத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே குளிக்கிற நம்ம எல்லாரும் பெரும்பான்மையை பார்ப்போம், அங்கே ரசூலா அந்த கடலை வச்சு சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய கை விரலை என்ன செய்கிறான், அந்த கடலை முக்குறான், முக்கிட்டு அதை எடுக்கும்போது அவனுடைய கைகளிலேருந்து உழுதுல சிறு சிறு தண்ணீர், அதுதான் உலக வாழ்க்கை. மீதம் இருக்கக்கூடிய பரப்பளவில் அதிகமாக கிடக்கிற நீர், அந்த கடல் அளவு எவ்வளோ பரப்பாக இருக்கும் அதை பற்றி சொல்லும்போது அதுதான் மறுமை வாழ்க்கை.
இந்த உலகம் அவ்வளோதான், அற்பமாக முடிஞ்சிருச்சு. நீ இந்த வாழக்கூடிய வாழ்க்கை இம்முட்டு காலம்தான், அற்பமான காலம்தான். அதில் போய் நீயே இந்த இந்த உலகத்தை நோக்கமாக வைத்து வாழ்கிற இந்த இதில் நீ இருக்காத. இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது, அத் துன்யா சிஜினின் மூமின், மூமின்களுக்கு ஒரு சுரச்சாலை, கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்களை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும், துன்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும். எல்லாமே அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாம் கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்கணுங்கிற ஆசை நம்மளுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் நானும் நடக்குது என்ற அடிப்படையில் சென்று கொண்டே இருக்கணுமே தவிர, இந்த உலகத்தை இலக்காக வைத்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் அதுக்கும் பதில் சொல்கின்றான், இந்த உலகத்தில் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுத்து விடுவோம், எது அவருக்கு குறை வைக்க மாட்டோம். ஆனால் மறுமையில் நஷ்டம் கிடக்கு. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவோம், கேட்குற எல்லாத்தையும், இந்த பதவி வேணுமா கொடுத்துருவோம், சொத்து வேணும் சுகம் வேணுமா எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு வேணும்னா கொடுத்துருவோம் அல்லாஹ். ஆனால் மறுமையில் நஷ்டம். அதனால தான் அல்லாஹ் துவா எப்படி கேட்க சொல்கிறான், ரசூலுல்லா அதிகமாக அதிகமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன, எப்படி அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் ஒகைனா அதா பண்ணார், எனக்கு மறுமையிலையும் வேணும் இந்த உலகத்திலையும் வேணும், அவ்வளோதான், இந்த உலகத்தில் மட்டும்தான் வேணும் என்று ஒரு மனிதன் விரும்பினால் அவனுக்கு மறுமை வாழ்க்கை இலக்கு கிடையாது. அவனுக்கு மறுமை என்கிற அந்த சொந்தம் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்காது. இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனுக்கு என்ன செஞ்சிருவான், பங்கு போட்டு கொடுத்துருவான், முடிஞ்சிச்சு போ. ரெண்டுக்கும் ஆசைப்படணும், இந்த உலகத்தில் வேணுமா ஏதோ வாழ்றதுக்கு, எல்லாம் கடன் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இல்லாமல் வாழ்றதுக்குள்ள மதிப்பே கேட்டுக்கோ. அதை விடுத்து நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் இருப்போம் நிரந்தரமாகலாம், எனக்கு இதுதான் வேணும் கேட்டுறாத என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட உலகம் சிந்திச்சு பாருங்க. இதை மறுமைக்கு ஒப்பிடும் பொழுது இந்த உலகத்தை ரசூலுல்லா அழகாக சொல்கிறாங்க. கடல் உதாரணம் மாதிரி இன்னொரு இடத்துல உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, மறுமை நாளிலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அதை பற்றி அழகாக சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்குதுல்ல எந்த அளவுக்குன்னா, மகளிர் சவுத் ஃபில் ஜன்னா, சாட்டை வைக்கக்கூடிய அந்த இடம் சொர்க்கத்தில் எப்படிப்பட்டது என்றால், ஹைரும் மின துன்யா ஒமா ஃபீஹா, அரபி வாசகத்தை அப்படி நீங்கள் படிங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, சாட்டை வைக்கக்கூடிய அந்த இடம் இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிறத விட சிறந்தது. சொர்க்கத்தை சொல்கிறாங்க, மறுமை வாழ்க்கை சொல்கிறாங்க. இந்த உலகம் உலகம்னு கட்டிக்கிட்டு ஆள்றியா, இந்த உலகம் வேணும் என்று நீ சிந்திச்சு வாழ்றியா, இது உலகம் கிடையாது, இங்கே இருக்கிற சாட்டை அங்கே வைக்கக்கூடிய இடம் இருக்க, இதை விட பெருசு, இதில் இருக்கிற விட பெருசு அந்த உலகம், அதை நோக்கி நீ பயணித்துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்களே. இது எவ்வளோ பெரிய ஒரு உதாரணம். இப்படி வாழ்க்கையாக நம்ம என்றைக்காவது வாழ்ந்துருக்குறோமா? ஏன் அப்படின்னா, மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த பண்புகளையும், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சொல்கிறாங்கள்ல சொர்க்கத்தை பற்றின நம்ம அதிகமாக வழங்கலை, அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை நம்ம என்ன வழங்கலை, அதை விளங்கியிருந்தோம் என்று சொன்னால் எனக்கு இந்த உலகம் வேணான்னு தூக்கி போட்டு போயிடுவோம். அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க, சொர்க்கம் இருக்குல்ல, சொர்க்கத்து அந்த இலக்கை நம்ம வாழ்ந்தோம்னா அது அது இன்னமும் விரும்புவோம். நம்ம இந்த உலகத்தில் ஒரு கவர்ச்சியை பார்த்து உடனே சூப்பராக இருக்குது, ஒரு ஒரு போன் நியூ மாடல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் வருஷம் அல்லது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அல்லது ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு மாடலும் போடுறான் ஒரு கம்பெனியில், கொஞ்ச நாள் வாங்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணுவோம், இதை விட அது நல்லா இருக்கேன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்கானே மாற்றிடுவோம் நம்மளாம், ஏன் இதை விட அதுண்டு. ஆனால் மறுமையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் அங்கே நிரந்தரமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே அந்த அந்த நடக்கக்கூடிய நிகழ்வு நம்மளுக்கு ஒரு அழகாக சொல்லித்தராங்க. எப்படின்னா, சொர்க்கத்தில் வந்து சந்தை இருக்குமா, அங்கே அந்த கடைகள் போட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வானா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பானா, அப்போது சொர்க்கவாசிகள் அதை என்ன செய்வார்கள்னா அடைந்து கொள்வார்கள். எப்படி அடைந்துக்கிடுவாங்க தெரியுமா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாசிகள் அங்கே வருவாங்களாம், இந்த இந்த நாளில் அங்கே வருவாங்களாம், வந்துட்டு கடை அந்த சந்தைக்குள்ளே நுழைவாங்களாம். அது அழகான அந்த இடத்துல நின்று பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம ஊர் சந்தைக்கு போய்ட்டுனா அடுத்த நிமிஷமே அவ்வளோதான், குளிச்சுட்டு தான் வெளியே போகணும், குளிச்சுட்டு அங்கே போனோம்னா அங்கிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு வேறு வேலை வெளியே வரணும், வெளியே வந்துட்டு மறுபடியும் குளிச்சு தான் வேறு இடத்துக்கு போக முடியும். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உலகத்தில் உள்ள சந்தைகள் இருக்குது. ஏசியாக இருந்தாலும் சரி தான், ஏசி இல்லாத மீன் கடையாக இருந்தாலும் சரி தான், அப்படி தான் நச நசன்னு வந்துடும் நம்ம ஊர். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க ரசூலுல்லா. அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்கன்னா, அந்த சொர்க்கவாசிகள் வந்துட்டு போவாங்களாம், வந்துட்டு போயிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க மனைவி எதிர்பார்த்து அவங்க நிற்பாங்களாம், நின்றுட்டு சொல்கிறாங்க, எப்பவும் இல்லாத ஒரு அழகு உங்கள்கிட்ட தெரியுது, சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு
எப்படி அந்த உலக வாழ்க்கையை அமைச்சுக்கிற சொல்றதுக்கு ரசூல் உதாரணம் கேட்டுறாங்க. நீங்க இந்த உலகத்தை நேசிக்கிறீங்க, உலகத்தின் மீது உள்ள பற்றை நேசிக்கிறீங்க, இது கிடையாது. சொர்க்கத்தில் வாங்க, அங்கே ஒரு இடம் இருக்கு. அந்த சந்தைக்கு போயிட்டு வரும்போது மனைவி சொல்லுவாங்களா, ரொம்ப அழகாக இருக்கீங்களா முத இருந்ததை விட. ஏன் அழகுனா, அந்த நான் அந்த அந்த கடையில் அந்த சந்தையில் அல்லா என்ன செய்வான் தெரியுமா, வட பருவ காற்றை என்ன செய்வானா, வீச விடுவானா. வட பருவ காற்று, இங்கே தென் மேற்கு பருவ காற்று அப்படின்னு பேசுகிறோம்ல, இது மாதிரி வட பருவ காற்றை என்ன செய்வானா, அல்லா வீசும் பொழுது அவர்களுடைய முகங்களில் என்ன செய்யணும்னா, அவங்களுடைய முகங்களிலும் ஆடைகளிலும் கஸ்தூரி மண்ணை வாரி போடுமா. நம்ம ஊரில் மண்ணாளி போட்டால் கண்ணு தெரியாமல் போயிடும். அவனுக்கு சைனஸ் ப்ராப்ளம்னா தும்மல் வந்து என்ன நினைஞ்சிடும், கடத்தருக்கு போயிட்டு வரப்பிள்ளையும் இப்படி நம்மளை உடம்பு இதாகிடுச்சு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லா என்ன செய்கிறான்னா, கஸ்தூரி மண்ணை அல்ல போட்டு அவ்வளோ நறுமணத்தோட அழகும் பொலிவும் என்ன செய்வாங்கன்னா, மென்மேலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அழகு. நம்ம ஊரில் அழகு எப்படி, போன வருஷம் எடுத்த போட்டால் இந்த வருஷம் பார்க்கும்போது என்னடா போன வருஷமா நல்லா இருந்தது, அதோட மோசமாக இருக்க. நாளுக்கு நாள் நம்மளுடைய அழகு குறைஞ்சோன்னே அதுக்கு 1008 க்ரீமு பேஸ் வாஷ் அந்த வாசம் போயிடுவோம். நம்ம பெண்களார்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், அற்பமான உலகத்தில் அழகு ரசிக்கிறோம். இதை விட அழகு அங்கே இருக்குது, இதை விட நினைச்ச சிறப்பு அங்கே இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மனைவி கேட்பாளாம், இப்படி காற்று வீசி அவங்க மேலே அந்த கஸ்தூரி மண் விழுந்தனால அழகு மென்மேலும் அவர்களுக்கு அழகு ஊட்டுமா. இதை பார்த்து கணவன் இடத்துல மனைவி கேட்பார்களாம். இப்பொழுது கணவர் சொல்லுவானா, நான் மட்டுமா அப்படி இருக்கேன், நான் போயிட்டு வரக்குள்ளே நீங்களும் அவங்கள அழகாக தானே இருக்கீங்க என்ற செய்தி என்ன செய்வாங்க, அந்த கணவர் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உலகம் மறுமை உலகம், அந்த மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம், அதற்கு இலகுவாக நம்ம என்னென்ன செய்ய வேண்டியோ அந்த வழிமுறை செஞ்சால் இலகுவாக கிடைச்சிடும். ஆனால் அந்த வழிமுறை யாராக செஞ்சுருக்கோமா இன்றைக்கி இந்த உலகத்தில் முயற்சி எடுக்கிறோம். எப்படி இன்றைக்கி தீபாவளி ஆவரம் அதுலேயும் நம்ம இருக்கக்கூடிய இதுதான் உங்கள் தமிழகத்தில், அதுலேயும் இந்தியா முழுவதும் சிறந்ததாக பட்டாசு வியாபாரம் விற்கக்கூடாது நினைக்கிறோம். அதற்காண்டி இன்றைக்கி கடையை திறந்தால் தான் என்ன செய்யும், வியாபாரம் ஓடும். இன்னைக்கு நாளைக்கு எப்படின்னு திறந்தால் தான் ஓரளவுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் ஈட்ட முடியும்னு என்ன செய்யறோம், ஜும்மாவுடைய நேரத்துலையும் அப்படியே வர்றதுக்கு மனசு அப்படியே என்ன செய்யும், வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் காட்டும். சரி இருந்தாலும் சரி ஜும்மா விட்டா எதாவது நினைப்பான்னு சொல்லிட்டு அந்த தொழுகைக்கு மட்டும் டக்குனு ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஆளெல்லாம் பார்க்குறமா இல்லையா. உலகத்தை நேசிக்கிறாங்க, உலகத்தின் மீது உள்ள ஆசைகள் அதிகரிக்குது. இது வந்து மறுமையில் பயன் தருமானா, கிடையாது. நீ என்ன சம்பாரிச்ச வச்சுக்கோ, நீ வச்சிருக்கிற காசு உனக்கு இந்த உலகத்துல அப்படியே வச்சுக்கோ, ஒன்றும் கிடையாது மறுமையில். அல்லாஹ் அப்படி தூக்கி போட்டாலும் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்ன அவங்க நினச்சி பாருங்க. மறுமையில் உள்ள கிடைக்கக்கூடிய இது மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் யாரும் பார்த்திராத, யாருமே கேட்டிராத அளவுக்கு சொர்க்கத்தில் கொடுக்குறானா நம்மளுடைய துணைவிமார்களே. அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் ஆசை எவ்வளோ இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை மனிதனுக்கு ஏற்றாற்போல் ஒரு ஆசை மறுமையிலுள்ள அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், இந்த மனிதர்களுக்கு கொடுக்க இருக்கின்றான். அதை நோக்கி பயணித்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அதனால தான் ரசூலா சொன்னாங்க, அது துன்யா சிஜினின் மூமின், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. ஜெயிலில் போனவங்கள்ட்ட கேளுங்க, 100 பேருக்கு என்ன செய்வோம், ஒரு பாத்ரூம் வச்சுருக்கோம்லாம் இருக்குது. அந்த சிறைச்சாலில் ஒரு 2-3 பாத்ரூம் இருக்கும், அதில் இவ்வளோ தான் குளிக்கணும், எல்லோரும் ஒரே மாதிரி தான் படுத்துக்கிட்டுருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் ஒரு ஃபேன் இருக்கும். சில சிறைச்சாலையும் பார்த்தோம்னா மூச்சு விடுவதற்கு கூட அந்த இதெல்லாம் இருக்குது, இருட்டு அப்படியே அப்படி இதாக கொச்சின்னு இருக்கும். வெளியே நம்ம போய் வந்தாதான் தெரியும் நம்ம இருந்ததுக்குலாம் மோசமான இடம் உண்டு. 40 ரிமாண்ட்மெண்ட் உள்ளே போயிட்டு வந்தால் தெரியும், அவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள் சிறைச்சாலை எப்படி இருந்துச்சுன்னு. அதையே ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இந்த உலகத்திற்கு உதாரணம் காட்டினாங்கன்னா அது மாதிரி நீ இருக்கணும், கஷ்டமாகும். இந்த உலகத்தை நினச்சா கிடைச்சிரும், மறுமையை நம்பி இருந்தேன்னு சொன்னால் உனக்கு விரும்பிய எல்லாத்தையும் அல்லாஹ் செய்கிறான், தாராளமாக வணங்குறான். அதுக்காக கஷ்டப்படு, இந்த உலகத்தை நம்பாமல் மறுமையை நம்பி வாழு. உனக்கு இந்த உலகம் சுரக்கம் மாதிரி இருக்காது, நரகம் மாதிரி சிறைச்சாலை மாதிரி இருக்கும். ஆனால் மறுமையில் உனக்கு நான் எண்ணற்ற கூலியை தருகிறேன் என்று நினைச்சிறான். அல்லாஹ் எப்படியான செய்திகளை சொல்கிறானா, நம்மளாம் அதனால் ஆச்சரியம் அவ்வளோ வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்களேன், வ அம்மா மன் ஹாபா மக்காம ரப்பிஹி, மறுமையில் யாருன்னா இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு, வன நப்சின் அனில் ஹவா, அதாவது தன்னுடைய இறைவனை அஞ்சி நம்ம மறுமையினால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்க போகிறோம் என்று பயந்து தன்னுடைய மனஇச்சையை விட்டுட்டு, மனஇச்சைன்னு என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் மனஇச்சையை படி தான் பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனஇச்சைன்னு என்ன, குர்ஆன் ஒன்று சொல்லுது, ஹரிஸ் ஒன்று சொல்லுது, அதை எடுத்து நடங்கடா, அதுதான் உனக்கு வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எடுத்து நடந்தால் மரியாதை கிடைக்காது, இது எடுத்து நடந்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்காது, இதை எடுத்து நடந்தால் எனக்கு அசிங்கம். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது,
மவுழுது ஓதாதீங்க. மவுழுதுனாதான் எனக்கு தீனி, மவுழுது ஓதுனாதான் என்ன எனக்கு வருமானம் வரும். அது நாலு பேருக்கு முன்னாடி நான் ஓதுனா எனக்கு கிடைக்கக்கூடியது. அது இல்லைன்னு போச்சுன்னா அசிங்கமாயிருச்சே. என் குடும்பம் எங்கே போய் நிற்கும்? நம்ம வீம்புக்குன்னு ஓதுறோமே, வரச்சின்னு வாங்காமல் திருமணம் முடியும். அது எப்படி என் பிள்ளைய வளர்த்து நான் பெரிய ஆளாக்கி நான் படிக்க வச்சு அதுகளுக்கு வேலை வாங்கி கொடுத்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த பிள்ளைக்கு நான் அவன் அவன் முன்னாடி அவன் பிள்ளைய வளர்ந்தானு போகுது. என் பிள்ளைக்கு செலவழிச்சது நான் அந்த பிள்ளைகிட்ட தானே வாங்க போகிறேன். நாளைக்கு அவனுக்கு தானே அந்த சொத்து சேரப்போகுது. அந்த பிள்ளைக்கு தானே எல்லாம் வரப்போகுதுன்னு பெண் வீட்டில் போய் வரச்சின்னு வாங்கி செய்கிறோமே கல்யாணம். இதெல்லாம் பார்க்குற என்ன அர்த்தம்? அல்லாவை நம்ம மறுமையினால் சந்திக்க போகிறோம், அவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்ற பயம் இல்லாதனால்தான் இந்த செயலை செய்கிறார்கள். மறுமையை பயந்து இல்லாமல் இருக்கிறோம், இந்த மாதிரி செஞ்சால் அல்லாஹ் நம்மளை கண்டிப்பானங்கிற பயம் இருந்தால், மறுமையை நம்பிக்கையாக இலக்காக கொண்டிருந்தால் இன்றைக்கி வரச்சின்னு வாங்க மாட்டோம், மொழுது ஓத மாட்டோம், எந்த ஒரு காரியமும் நன்மையான தீமையான காரியத்தை செய்ய மாட்டோம், நன்மையான காரியத்தை செஞ்சுருப்போம். ஆனால் அல்லாஹ் மீது பயம் இல்லாதனால்தான் இந்த செயலை செய்கிறாங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிற்க போகிறோம். அதனால் நான் இந்த உலகத்தில் மனையச்சியை அந்த மனையச்சைங்கிற அடிப்படையிலிருந்து விலகி நான் அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன செய்ய போகிறேன், சிறந்ததை எதிர்பார்க்குறேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு இன்னல் ஜன்னத்தில் ஹியம்மாவா, சொர்க்கம் என்ற உயர்ந்த படிதரத்தை அல்லாஹ் கொடுக்குறான், உயர்ந்த தோட்டங்களை அல்லாஹ் வழங்குகிறான் என்ற செய்தி குர்ஆனில் வருது. அப்போ சொர்க்கத்துக்காக தான் வாழ்கிறோம், சொர்க்கம் கிடைக்கணும், எனக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் கிடைக்குன்னு ஆசைப்படுறோமே, அது சும்மா கிடைக்காது. உலகத்தை மையமாக வச்சு வாழ்ந்தால் உலகத்தில் கொடுத்துருவான். இங்கே உலகத்தில் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ் எனக்கு மறுமையில் சொர்க்கம் கொடுக்கணும்னு வர்றவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து மனையீச்சையை விட்டு விட்டு யார் வந்து மறுமை இலக்காக வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் உறுதிபட சொல்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி இன்ன வஅதல்லாஹ் ஹக்கா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை, அவன் அநியாயம் செய்ய மாட்டான், நியாய தீர்ப்பாளன். அவன் சொல்லக்கூடிய வாக்குறுதி பொய்யாகுமா? பொய்யாகாத உண்மை சொல்லக்கூடிய இரட்சகனுடைய வார்த்தையை மதிக்கக்கூடியவன் தான் உண்மையான மூமின். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் மூமின் அல்லதீன இதா துக்கிர அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹுதான் என்று பெயர் கூறப்பட்ட அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுக்கும். அதுக்கங்கிட்ட அல்லாஹ் சொல்றான், அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும், சாதத்துக்கு ஈமான் அவனுடைய உள்ள என்ன செய்யும், ஈமானால் அதிகரிக்கும் என்ற அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆனில் சொல்றான். மூமியங்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய பேர், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தை விட மறுமையா சிறந்ததா அல்லாஹ் சொல்றான். அப்போ அதற்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்டால் சொர்க்கம் இருக்கு. இல்லையா, இந்த உலகத்தை தான் நான் வாழுவேன், நான் எப்படினாலும் இருந்துக்கிறேன் என்று இந்த விலங்குகளை விட மோசமான நிலையை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால், விலங்கு கூட தனக்கு தேவையானதை மட்டும்தான் எடுக்கும், பசிச்சு தான் போய் என்ன செய்யும், வேட்டையாடு நீங்கள் அதோட முடிச்சிடும். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை, இன்னும் வேணும் வேணும் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணுமோ அதையெல்லாம் தாண்டி, வரைமுறையை தாண்டி தான் என்ன செய்கிறான் மனுஷன், மன் தன்னுடைய உள்ளத்தை வைத்திருக்கின்றான், அவனுடைய கல்வி அப்படி தானே இருக்குது. ரசூலுல்லாஹ் அழகாக சொல்கிறாங்கள்ல, ஒரு மனிதனிடத்திலே ஒரு சதைத்துண்டு இருக்கின்றது, அது நல்லதாக இருந்தால் உடல் முழுவதும் நல்லதாகிவிடும், அந்த சதைத்துண்டு கெட்டுவிட்டால் அவனுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்று சொன்னாங்களே. கேட்டது வகைய கல்பு, அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்களே ரசூல்லா. அந்த உள்ள இன்னைக்கு எப்படி இருக்கணும்? மறுமையை இலக்காக வைத்து போயிட்டு இருக்கணும். இந்த உலகம் கிடைச்சிருச்சு, இதுலயே நம்ம சோபமா அரசியல் இறங்குறோம், அல்லது பதவி வேணும் எனக்கு, அதில் உயர்ந்த இடத்துல வேணும், நான் இப்படி தான் வாழ்வேன், இந்த மாதிரி தான் இருப்பேங்கிற திட்டத்தோட இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் மறுமையில் ஒரு திட்டம் போட்டு நம்ம கொடுக்குறானே, உள்ளாக்க நுழையும் போது நல்ல காற்று இருக்கும், நல்ல சுகபோகமான வாழ்க்கை இருக்கும், நீங்கள் விரும்பியவாறு அனுபவிக்கலாம், உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது என்று எதை வர்ணித்து சொல்கிறானோ அது கிடைக்காது. அப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் எதை நம்மளுக்கு வாக்குறுதியாக கொடுக்கின்றானோ அந்த வாக்குறுதியை பெறக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கையை நமது இலக்காக வைந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரொருளால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று பல்வேறு இடங்களிலே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மளிடத்தில் சில குறைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன குறை என்று சொன்னால், இப்போ இந்த தீபாவளி இந்த நேரங்கள் நெருங்கி கொண்டு வியாபாரத்தில் காட்டுங்க ஆர்வம், அது தப்பு கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெளி விடுறதோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம்.
இருந்தாலும் சின்ன பிள்ளை கேட்குது, சின்ன பிள்ளை என்னங்க செய்ய, அந்த பிள்ளை அழுகுது அடம் பிடிக்குது. சின்னதாக வந்து ஒரு ரோல்டு பைக் வாங்கி கொடுத்தேன், ஒரு அந்த வெடி வாங்கி கொடுத்தேன், மத்தாப்பு வாங்கி கொடுத்தேன், எனக்கு பெரிய செலவு நான் பண்ணலங்க, எனக்கு வந்ததை நான் கொடுத்தேன், எனக்கு ஆஃப் அங்கேருந்து பரிசாக என் நண்பருக்கு கொடுத்தா அதை நான் கொடுத்தேன் பிள்ளைக்கு, நான் இதுக்குன்னு செலவழிக்கலை என்று சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நான் ஒரு ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்குள்ளதாங்க வாங்கி கொடுத்தேன், அது பெரிய காசு இல்லைங்க, ஏதோ சின்ன பிள்ளை அப்படி நினச்சி நம்ம கொடுக்குறோம்ல. இந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது சிறியதாக தெரியுது, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி கண்டிக்கிறாங்கன்னு பாருங்கள். யார் பிற மத சமுதாயத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை மந்த சப்போ பி கவுமின், அந்த சமுதாயத்திற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மாற்று மத கலாச்சாரம் தான் அது. அவங்க தான் வெடியை வெடித்து தீபாவளின்னு சொல்லிட்டு தீபாவளி என்ன செய்கிறாங்க, அப்படியே பிரகாசமாக கொண்டாடுறாங்க. ஆரக்கணை கொண்டதுனால வந்த சிறப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐதீகம் வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய கடவுளுடைய பல அந்த கடவுளுடைய இதை கொள்கையை வச்சுட்டு வராங்க. அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த வாழ்க்கையை அதே நாளிலே நம்மளும் செய்கிறது அந்த சமுதாயத்திற்கு செய்தது போன்று தான். ரசூல் அழகாக சொன்னாங்க, பிற மத கலாச்சாரத்தை யார் செய்கிறாரோ அவரும் அந்த சமுதாயத்தில் உள்ளவர் தான் என்று ரசூலா சொன்னாங்க. அப்போ அந்த சமுதாயத்தில் உள்ளதை நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் நம்மளும் அந்த பாவத்திற்கு ஆளாகிறோம். ரசூல்லா நம்மளுக்கு எது சிறந்த நாள் சொன்னாங்க, எது அது நல்ல ஒரு சிறப்பானாலும் பெருனா நம்ம சந்தோஷமாக கொண்டாடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக நல்ல சந்தோஷமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன செய்யுது, அல்லா அழைச்சிருக்கிற பள்ளியாசுக்கு வாங்க, இதுக்குன்னு உள்ள நன்மையான சிறப்புகள்லாம் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம வேறு என்ன, நம்ம வந்து அந்த தீபாவளி இது மாதிரியான பட்டாசுகள் விடுறதுனால என்ன நன்மைகள் இருக்குது சிந்திச்சு பாருங்கள். ரசூல்லா அழகாக சொல்கிறாங்க, உண்மையான முஸ்லீமும் அந்த அல்லாவை நம்பிக்கை கொண்டவன் யார் தெரியுமா, தன்னுடைய கையினால் நாவினாலும் பிற ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, தொல்லைகள் கொடுக்கக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஏன் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நீ போடக்கூடிய அந்த வெட்ட அந்த பட்டாசு அந்த வீடி இதெல்லாம் என்ன உருவாகும், மாசு காற்று மாசடையுது, நம்மளுடைய காசும் பணமும் வீண்வரையும் ஆகுது, நம்மளுடைய தெருக்களும் அசிங்கமாகுது, வரக்கூடிய பாதையில் கம்பி கிடக்குது, வெடிச்சு போன அந்த பட்டாசினுடைய துகள் காற்று மாசு ஏற்பட்டு உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஆஸ்துமா உள்ளவர்கள் எத்தனை பேர் நம்ம தெருவில் இருப்பாங்க, நம்ம போடக்கூடிய அந்த சத்தத்தால் அப்படி டக்கு டக்குன்னு சிறு குழந்தைகள் பதறி அடித்து எந்திரிக்கிற நிலைமை இருக்கா, வயதானவர்கள் நெஞ்சு ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்கள் ஹார்ட் அட்டாக் உள்ள மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, இதெல்லாம் மனசை பதறடிக்கக்கூடிய அளவுக்கு வெடி சவுண்ட் இருக்குது. அதை போடக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடெலாம் அதரும், அந்த அளவுக்கு இல்லை வெடியினுடைய சத்தம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் நம்மளுடைய சமூகத்தில் உள்ளவங்க இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, சர்வசாதாரணமாக விட்டுட்டுருக்குறோம். அதெல்லாம் பெரிய குற்றமாக நம்ம நினைக்கிறோம், இது என்ன பெரிய குற்றம், இதில் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறோமே, சமுதாயத்து மாதிரி நம்ம செய்கிறோம், அடுத்த சமுதாயம் என்ன செய்யுது அதை தான் நம்ம செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் என்னத்தை நினையோ அதே தான் நம்மளுக்கு கொடுப்பான். அதை விட மேல் மிச்சம் என்ன, நீ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்துட்டேன், குர்ஆன் ஹதீஸ் எது சிறந்த நாள் சிறந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு நாள் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் மறுத்து நீ ஒரு நாளை உருவாக்குறது என்ன அர்த்தம், நீ ஒரு மார்க்கத்தை கொண்டு வரேன்னு அர்த்தம். அவர்கள் மார்க்கத்தை கொண்டு வரதை விட நீனா முஸ்லீமாக இருந்துட்டு இதை செஞ்ச தப்பான்னு கேள்வி கேட்குறேன், அது அதிகாரம் யார் கொடுத்தது, அல்லாஹ் தடுத்த ஒரு செயலை நம்ம எப்படி செய்ய முடியும், ஹராமான ஒரு வழியை நம் ஹலால் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான், சந்தோஷமாக வீட்டில் இருங்க விருந்து கொடுங்க அப்படின்னு அது வேற, தேவையில்லாமல் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துக்கூடிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா, பகுத்தறிவு மார்க்கம், நல்ல ஒரு மனிதனை சிந்திக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த தவறை செய்தோம் என்றால் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன சாபத்தை கொடுப்போம், அதே சாபம் நமக்கு, அவனுக்கு என்ன தண்டனையும் அதே தான் நமக்கும் கொடுக்க போகிறான். முஸ்லீமாக இருக்கனால நான் இது என்ன அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு ஒரு செய்தியை சொல்லுவாங்க, உணவுகள் பெரிய அளவுக்கு நம்ம சமைக்கிறோம் ஒரு பாத்திரத்தில், அதில் கொஞ்சமூல விஷத்தை கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா, அதே மாதிரி அந்த தௌஹீத்வாதி இ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம நினைச்சிரோம் அனைத்து அமல்களும் செஞ்சுருக்கிறோம், செஞ்சுட்டு இணை வைப்பின் காரியத்தையோ அல்ல அதற்கு ஊக்கிக்கூடிய காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய அமல்கள் நிற்குமா. அல்லாஹ் என்ன செய்கிறான், ரசூலுல்லா கதான்னு சொல்கிறான், என்ன அமல் செஞ்சாலும் இணைப்பு காரியம் செஞ்சிட்டியா முடிஞ்சிருச்சு, இணைப்பில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய செயலை நீ செய்கிற அதுவும் இணைப்புக்கு சமம் தானே. அப்போ அதை விளங்கி கொண்டு இந்த பட்டாசு விடுறது, இந்த மத்தாப்பு விடுறது, பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறது எல்லாத்தையும் தவிர்த்து விடுங்கள். நம்மளுடைய உறவினர் பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், அண்டை வீட்டார்களாக இருக்கட்டும், நண்பர்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்ணுக்கு முன்னால் தண்டியுங்கள். சமுதாயத்திற்குள்ளே பொறுப்புன்னு இருக்கேன், ரசூலா சொன்னாங்க, குள்ளுக்கும் ராயினோ குள்ளுக்கும் மசூலான் ரயத்துக்கு, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், பொறுப்பை பற்றி மறுமையினால் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க, அல்லாஹ் விசாரிக்கிற நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய தீங்குகளை இந்த ஜமாத்து தான் கண்டிக்கணும் அப்படிலாம் கிடையாது, தனிநபரும் கண்டிக்கணும், சமூகமும் கண்டிக்கணும், அப்பொழுது தான் விழிப்புணர்வு உள்ள சமுதாயம் நம்ம ஆக முடியும் என்பதை
திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் என்ன செய்யுது, நன்மையை ஏவுதும் தீமை தடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி அதான் வெற்றிக்குள்ள படிதரம் என்று சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்வானாக வாக்குறதவனா. அஹம்துலாய் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.